அங்க பார்த்தாங்க உங்களுக்கே தெரியும் உள்ள எல்லாம் விசிட் பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இல்லை அந்த ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கு. இப்போ டீ ஃபேக்டரிக்குள்ள போகும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கு. எப்படி ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கும்னு நம்ம உள்ள வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக காட்டும். சாப்பிட்டு ஃபுல்லாக சாம்பிள் வேற தராங்க, டீ சாம்பிள் தராங்க, சாக்லேட் சாம்பிள் தராங்க. எல்லாம் டேஸ்ட் பண்ணி போய் எது பிடிக்கோ அதை வாங்கிட்டு, எந்த ஃபிளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃபிளேவர் நம்ம வாங்கிக்கலாம். ஊட்டியோட ஃபுல் வியூவே சூப்பரா தெரியுது. நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ஸோ கைஸ் ஒரிஜினல் வீடியோ கொடுக்க இப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்களே டப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதோட ஃபஸ்ட்டு கேட் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ எல்லாமே என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுறதுக்கு டேக் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த டேக் நாங்கள் சும்மா சரி இப்போ போட்டுட்டு அப்புறமா யூஸ் ஆகுதுன்னு தான் நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த டேக் லாஸ்ட்டில் யூஸ் ஆகுது. எல்லாருக்குமே இந்த டேக் கையில் போட்டு விட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் கட்டி டிக்கெட்டு கொடுத்த அப்புறமா அவங்க கையில் இது பண்ணப்பறம் தான் டேக் போட்டு விட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டேக் வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா டீயோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அண்ட் தென் டைம் அண்ட் க்ரௌட் காரணமாக நாங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டீயோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஒன்று காட்ட முடியல. ஸோ அதில் என்ன போட்டுருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு டீக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் டீயோட ஹிஸ்ட்ரிஸ் அதோட ஒரிஜின் அந்த மாதிரி போட்டிருந்தது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சாரி மக்களே. அண்ட் தென் க்ரௌட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆவே நாங்களும் அந்த ப்ராசஸிங் ஸ்டேஜுக்கு போய் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிட்டே போய் நின்று பார்த்தோம். ஸோ அங்கே போய் பார்த்தப்படம் தான் அது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்ததுங்க. அது எவ்வளோ ஸ்லோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறது 2x speed காட்டிகிட்ருக்கோம். அவ்வளோ ஸ்லோங்க அது. ஒன்று போகிற வரைக்கும் நாங்களே தாண்டி போயிருப்போம். அந்த ஸ்டெப்பு அந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா, அதை தாண்டி நாங்களே போயிருப்போம். ஸோ இதை பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் ஸ்லோவாக நின்று வந்தாங்க. நிறைய பேர் எங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இது எப்படின்னு தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். அந்த இடத்துல இப்போ இருக்கு இல்லையா அந்த லீஃப் வந்து இது போய் அந்த ஒரு ரொட்டேஷனில் அதாவது செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸ்க்கு வரணும் போகுது. பட் இங்கே பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துல லீஃப் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து ட்ரை பண்ணுறதுக்காகவும் அதாவது தோட்டத்துலேருந்து பிடிச்சிட்டு வரும்போது அந்த வெட்னஸ் இருக்கும் இல்லையா, ஏதாவது மழை பெஞ்சிருக்கும் இல்லை ஏதாவது வாஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ட்ரை அதை வந்து அப்படியே ட்ரை பண்ணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல போட்டு கீழே அடியில் ஒரு ஃபேன் மாதிரி ஹீட் கொஞ்சம் வேப்பரைஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த லீவ் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிருமா. ட்ரை ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு போகுது இல்லைங்களா மிஷினில், அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சர் மாதிரி அந்த பிளேஸுக்கு போனோடனே அந்த அந்த பாக்ஸை வந்து அழகாக அப்படியே தள்ளி விட்டுருங்க. அந்த அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்க தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே ஊரில் வெயிட் பண்ணி வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதே மாதிரி ஹேங்கர் பக்கெட்லேயும் இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து அந்த பக்கெட் மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் அதில் போட்டோன்னா அதுலேயே ஒரு வேளை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணுவாங்களோ நினச்சேன். பட் அதுதாங்க இல்லை. அங்கே போய் பார்த்த அப்புறம் தாங்க அது. வாங்க போய் பார்க்கலாம். நாங்களும் இந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பயந்துட்டாங்க இந்த இடத்துல. அதாவது அந்த பிளேஸ்க்கு அந்த ட்ராலி வந்தோடனே சென்சர்கிட்ட பிடிச்சி கிடைக்குதுங்க.
நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூவ் பண்ணுதுங்க. அது நான் கூட மிக்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பார்க்க, பட் அது இல்லைங்க. அது அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு, அதாவது கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் சேம்பர் மாதிரி, அதுக்கு வந்து மூவ் பண்ணி அது வழியாக உள்ளே தள்ளுதுங்க. அந்தங்கில் பார்த்துட்டு என் தம்பி மொபைலை உள்ளே எடுத்துகிட்டு போனான். ஸோ நீ உள்ளே போட்டிட்டீங்கன்னா 30,000 ரூபாய் மொபைல் ஒரே மாட்டி போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் வழியாக தாங்க இதை தள்ளுது. அங்கேருந்து இந்த வழியாக, இந்த ஹோல் வழியாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிளேஸுக்கு போவோங்க. வாங்க அப்படியே கீழே போகலாம். மேலேருந்து தள்ளிட்டு இருந்ததுங்களா அந்த லீவ்ஸ், அது எந்த இந்த க்ரீன் பைப் வழியாக அந்த ஹோல் அப்படியே போய் டைரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மிக்சர் பேஸ்ட் ஆகிறதுக்கு இங்கே தாங்க போகுது. அதுவும் அந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா லெஃப்ட் சைட் கார்னரில், அந்த மிஷினில் மிக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பேஸ்ட் மாதிரி வருதுங்க. பேஸ்ட் மாதிரி வந்ததுமே அது ரொம்ப ஈரமாக இருக்கு இல்லையா, அதாவது க்ரீன் லீவ்ஸ் இல்லையா, அது வந்ததுமே அது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரில் அப்படியே ப்ரெஷ் பண்ணி ரொம்ப ப்ரெஷ் பண்ணோன்னே அது பிடி 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 பிடியாக எடுப்போம். நான் கூட அது ஃப்ளேவர் இருக்கிறதான்னு சொல்லிட்டு கேட்டேன் அங்கே இருக்கிற லோக்கல் அங்கிள் கிட்டே, பட் அது ஃப்ளேவர் எடுக்கிறது இல்லையாங்க. அதில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னே அது பவுடர் மாதிரி ஆகிடும், ப்ரெஸ் பண்ணி ரொம்ப மெலிசாக இது பண்ணோன்னே அது அங்கே போயிடும். நெக்ஸ்ட் அங்கே பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணுறது, டோட்டலாக மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஹீட்டாக இருக்கும், அது காய வைக்குமோ அந்த எப்படின்னா அந்த க்ரீன்னஸ், அந்த க்ரீன்னஸ் அந்த வந்து அப்படியே தான் இருக்கும், பட் இருக்குல்ல அதில் மாய்ஸ்சரெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப காய வைக்குங்களாம். அது நெக்ஸ்ட் அப்படியே போக ஒரு ஸ்டெப்பாக போய் 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 எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த புளி படத்தில் நீ இதுக்குள்ளே போய் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஃபுல்லாகவே ஃபயராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளோ டிகிரியில் பாய்லர் இருக்கிற ஒரு மிஷின், அதுக்குள்ளே அந்த பவுடர் வந்து போகுங்க. அது ஒரு ரோலர் மாதிரி ஒரு மிஷின்ங்க, பெரிய மிஷின் இதாக இப்போ பாருங்கள் வந்துட்டு வந்துடுச்சு. அந்த மிஷின்குள்ளே போகும்போது பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது அந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா. அந்த மிஷின்குள்ளே இந்த ரோல் இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ரோலாக அது ஒரு ரோலாக போய் ஹீட் ஆகி ஒரு மாதிரி அதில் ஹீட்டுன்னு தான் சொல்கிறாங்க, அந்த வேப்ப இவ்வளோ டிகிரி செல்சியஸில் அது ஹீட் இருக்குமா, அதுக்குள்ளே போயிட்டு அந்த எண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே ப்ரௌன் கலரில் பவுட்ரு, அப்போ தாங்க அது ஒரு டீ தூள் அப்படின்ற கலருக்கே வருது. வாங்க பார்க்கலாம். இந்த ரொட்டேட்டிங் ட்ரம்மை பார்த்தீங்கன்னா கூகி அப்படின்னு கூப்பிட்ற கால் பண்ணுறாங்க. இந்த கூகி அப்படின்ற ட்ரம்மில் இந்த டீத்தூள் போடுறதுனால பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ரொட்டேஷன் ஆகுறதுனால ஒரு ஷேப், அந்த ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்குதான், ஒரு வெயிட் அந்த டீத்தூளுக்கு ஒரு வெயிட்டுங்கிறது தான். இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்காகனா ஒரு நல்ல ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த கூகிக்குள்ளே போகிறது தான். நெக்ஸ்ட் அந்த கூகிலேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலியில் வந்து வெளியே வருது. ஸோ இப்போ அந்த கூகி ட்ரம்லேருந்து வெளியே வந்த டீ தூள் பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறாங்க. இது பண்ணி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள ஏர்லேயே வறுக்குவாங்க, அதாவது காற்றால் வறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரம்முக்குள்ளே போகும். அது பார்த்திங்கன்னா அதுவுமே டீ தூள் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் அங்கே தாங்க போகும், வாங்க போகலாம். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க டீ தூளுக்கு ஒரு ப்ராப்பரான கலர் அண்ட் ஸ்மெல் வந்து கிடைக்குது. இந்த மிஷின்குள்ளே தாங்க டீ தூளை காற்று மூலமாக வறுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா டீ தூள் வந்து கொஞ்சம் பிளாக் கலராக மாறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று மூலமாக வறுக்கிறதுனால தாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம கண்ணு முன்னாடி டீ தூள் வந்துடும், அதாவது ஃபில்டர் பண்ணுறது இந்த டீ தூள் எல்லாமே இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஜலட, அதாவது ஒரு ஒரு சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு பேக்கில் போய் ஸ்டோர் ஆகுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேக் இருக்குன்னா 1, 2, 3 பேக் இந்த சைடு இருக்குது, ஃபோர்த் பேக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சைடில் ஒன்று இருக்குது, அண்ட் சென்டரில் ஒன்று இருக்கும். டோட்டலி 8 பேக் சம்திங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா என்ன தான் மிஷின் வந்தாலும் அங்கே ஒரு ரெண்டு ஹியூமன்ஸ் தேவைப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிடுது பாருங்களேன், நிறைய கவர் வேஸ்ட்டாக இருக்குது கீழே. ஸோ இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் மிஷினரி வந்தாலும் அந்த இடத்துல ஹியூமன்ஸுன்றது கண்டிப்பாக தேவைங்க, அதை நான் முன்வைக்கிறேன். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம பேக்கிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சோன்னா அவ்வளோதான் பாய் பாய்னு சொல்லிட்டு வெளியே போகலாம், அவ்வளோதான் போயிடுவோம்னு நினச்சிட்டு போகணும். பட் பார்த்தீங்கன்னா வெளியே ஃப்ரீ ஆஃப் கப் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி வாடா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அந்த க்ரௌட்லேயும் அடித்து முடிஞ்சிட்டு போனோம்.
இப்போ உள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் என்னென்ன வச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டீ பவுடர் அவைலபிள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என் தம்பி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா பிடிச்சிட்டேன் தான். நெக்ஸ்ட் அந்த டீ ஸ்மெல் வந்த உடனே எனக்கு இந்த நவீன் கேமரா நீ இப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டாங்க. எனக்கும் அந்த டீ ஸ்மெல் பார்த்தோன்னா ஐயா செம்மையாக இருக்கும் போலன்னு நாங்கள் வாங்க போனோம். ஆனால் என்ன டீன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க தம்பி மசாலா டீ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தாங்க. பார்த்தோன்னே செம்ம டேஸ்ட்டுங்க நிஜமாக வேறு. எங்க இத்தனை வருஷமாக டீ குடிச்சிருக்கோம் பட் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரிஜினல் டீ இல்லை, டீ பவுடர் இல்லை, போட் பண்ணுறது டீ இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நின்று குடித்தவங்க செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட் இருக்குங்களா, இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி டேஸ்ட் குடிச்சதே இல்லை. இருக்காங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. அந்த இந்த மாதிரி டேஸ்ட் நான் சத்தியமேக்குமே குடிச்சதே இல்லை. ஒரிஜினல் டீ, ஒரிஜினல் டீனா இந்த டீ லைவாக பார்த்துட்டு ப்ராசஸ் லைவாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து இங்கே டீ டேஸ்ட் பண்ணுவோம். செம்ம டேஸ்ட், செம்ம குவாலிட்டி. இந்த டீ ஃபேக்டரோட அவுட்லெட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெளியில் சேல் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்ம கையில் அந்த டேக் கொடுத்தாங்க இல்லையா, டிக்கெட் வாங்கின டேக், அந்த டேக் இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்ஸை. இப்போ வாங்க என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டீ இருக்குன்னு பார்க்கலாம். லெமன் டீ இருக்குது, ஜிஞ்சர் டீ, அண்ட் தென் மசாலா டீ. மசாலா டீ இப்போ குடிச்சோம் இல்லைங்களா, சாம்பர் டேஸ்ட்டுங்க. ஒயிட் டீ, ஒயிட் டீயா, க்ரீன் டீ இருக்குது, பிளாக் டீ இருக்குது, ஸ்ட்ராங் சிடிசி டீ, சாக்லேட் டீ, வா, கார்டமன் டீ, அப்புறம் கேஷ். ஓ கேஷாங்களா, நான் அதுக்கு அது ஒரு ஃப்ளேவர் ஆஃப் டீன்னு நினச்சேன். அண்ட் தென் இங்கே தாங்க கேஷ் கவுண்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அங்கே சும்மா பில் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நாங்கள் பார்க்குறதுக்காக தான் இது வச்சுருந்தாங்க, அதாவது ஷோ பீஸ் மாதிரி. அண்ட் தென் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சும்மா பார்த்துட்டு என்னென்ன ஃப்ளேவர் ஆஃப் டீ வேணும், என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு இங்கே பில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு கேஷ் கவுண்டரில் போட்டிங்கன்னா அங்கேயே கேஷ் பே பண்ணிவிட்டு அங்கேயும் நம்மளுக்கான ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீ எப்படி சொல்கிறேன்னா, இது இருக்கு இல்லைங்களா அந்த டேக், இந்த டேக்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குமா சாம்பிள் பார்க்குறது, சாம்பிள் பார்த்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா பில்லு கொடுப்பாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு அங்கே போய் நம்ம டைரெக்டாக ப்ராடக்டை வாங்கிக்கலாம். இவ்வளோ க்ரௌடில் எப்பரா நம்ம ப்ராடக்ட் போய் வாங்குறது, எவ்வளோ நேரம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஈவினிங் டைம் வேறு, மழை வேறு வந்துட்டு இருந்தது. ஸோ அப்பயும் நாங்கள் எப்படியோ ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போயிட்டு வாங்கிட்டோங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அப்பாடா முடிஞ்சிடான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பணும் போனேன். எங்கள் ஃப்ரெண்ட், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சந்திர அங்கல்னு சொல்லிட்டு, அவருன்ட்டு தம்பி இங்கே இல்லைப்பா இன்னும் உள்ளே இருக்குது வாங்க சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனார். திஸ் இஸ் த சாக்லேட் ஃபேக்ட்ரி அட் ஊட்டி. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா ரோடில் இருக்குங்க. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா அவலாஞ்சி நிலா அப்படின்ட்டு அந்த விக்ரமோட தெய்வ திருமகள் படம் தாங்க ஞாபகம் வந்தது. சேம் அதே மாதிரி உள்ளே போக போக அதே மாதிரி ஃபீல் இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டோட எப்படி அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறாங்க, அதோட ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் லைவாக காமிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச க்ரீமை வந்து பாக்ஸில் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வராங்க. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா டைரி மில்க் ஷேப்புங்க, அதாவது ஸ்கொயர் ஸ்கொயராக ஸ்கொயர் ஸ்கொயராக அந்த ஷேப்புக்கு கொண்டு வராங்க. இந்த சாக்லேட் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த ட்ரேல் இருக்கு இல்லையா, அதில் ஃபில் பண்ணி அழகாக வச்சிடுறாங்க. இன்னும் வெளியவே வச்சுருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தேவையில்லை. ஊட்டி எங்கே அந்த கிளைமேட்டுக்கு ஃப்ரிட்ஜே தேவையில்லை அவ்வளோ சீக்கிரம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டுக்கான மிக்சர், அதாவது அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுற பிளேஸ் இங்கே தாங்க. இந்த ட்ரம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு கனெக்ட் ஆகுது. இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த அதில் அந்த முந்திரி திராட்ச் அந்த மாதிரி பாதாம் அதெல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு. நெக்ஸ்ட் அது முடிஞ்சோடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி என்னென்ன ஷேப்பு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், ரவுண்ட் ஷேப் இருக்குது, ஸ்கொயர் ஷேப் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, டைமண்ட் ஷேப் இருக்குது, வா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்புங்க. அப்படி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆனோன்னா அங்கேருந்து ஒரு வியூ ஊட்டியை பார்த்தோன்னு வாவ் செம்மையாக இருந்தது. பட் அந்த சைம ட்ரிஸ்லிங் அப்படி சின்ன சின்ன சாரல் தூரல் அப்படி சின்னு காற்று சூப்பராக இருந்ததுங்க. அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது, அப்படியே அங்கேயே இருந்தோம்.
நெக்ஸ்ட் அங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கேயே சேல்ஸ் பண்ணுற பிளேஸ் இங்கே தான் பார்த்தோம். அதாவது சாக்லேட் அங்கேயே கண்ணு முன்னாடியே செஞ்சாங்க, அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே அவுட்லைட் வந்துருங்க ஹோம்வுட் சாக்லேட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருந்தது, நேம்ஸ் இருந்தது, ரம் அண்ட் ரைசிங், காஃபி டர்ட்டல், கோகோனட் டர்ட்டல், ட்ரோஃபல், நெக்ஸ்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் செம்மையாக அதில் என்ன சாக்லேட் நல்லாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சூஸ் பண்ண சாக்லேட் தாங்க, அவ்வளோதாங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். வா வந்தோம்னு செம்ம வியூங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.